வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்களோட கருத்துக்களை கேட்பேன் உங்கள் ஒப்பீனியன் அப்படிங்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டே ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினாலே வீக் அஞ்சு ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இப்போ நம்ம ஓட்டெல்லாம் போட்டு அந்த ஓட்டின் படி தான் இந்த ஃபைனலிஸ்ட்டை வந்து ஒரு டைட்டில் வினராக ஆக்க போகிறாங்க அப்படின்னே வச்சுப்போமே இப்போ நீங்கள் எப்படி ஓட்டு போட போகிறீங்க பத்து ஓட்டு இந்த நபருக்கு இல்ல அஞ்சு ஓட்டி வருக்கு அஞ்சு ஓட்டி வரைக்கு இல்ல அஞ்சு பேருக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டு இப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க நான் பத்து ஓட்டும் ராஜுக்கு போடுவேன் பத்து ஓட்டு பிரியங்காக்கு போடுவேன் இல்ல அஞ்சு ஓட்டு ராஜுக்கு போடுவேன் அஞ்சு ஓட்டு பிரியங்காக்கு போடுவேன் இல்ல மூணு ஓட்டு ராஜுக்கு மூணு ஓட்டு பிரியங்காக்கு ஆறு நாலு ஓட்டு வந்து பாவனிக்கு இப்படின்னு நீங்க ஒரு பிரேக்கப் வச்சிருப்பீங்களா அந்த பிரேக்கப் பிளான் என்னங்கிறத அப்படியே கமெண்ட்டில் போடுங்க அதுக்கப்புறம் இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து பிக் பாஸ் ஓடிடி ஆரம்பிக்க போதுங்க அந்த பிக் பாஸ் ஓடிடியில் கடந்த சீசன்கள் இருக்க அனைத்து கண்டெஸ்ட்ல இருந்தும் சில பேரை சூஸ் பண்ணி உள்ள கூட்டி அனுப்புகிறாங்க அப்படி நீங்க சீசன் டூலருந்து எதிர்பார்க்கிற ஒரு ரெண்டு கண்டெஸ்டன்ட்ஸ் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே நைன்டி எயிட் எபிசோட் நைன்டி நைன் அதோட ரிவியூ பிளஸ் இது ஃபினாலே வீக் ஒரு டைட்டில் வின்னர் அந்த டைட்டில் வின்னர் தான் இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த சீசன்ல டைட்டில் வின்னர் பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸ் யாரா இருக்கக்கூடும் அப்படிங்கிற என்னோட பார்வை அதாவது இவர் வரணும் அப்படின்னு நான் பேச மாட்டேன் இவங்க வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ப்ளஸ் பிக் பாஸ் ஓடிடி பத்தி ஒரு அப்டேட் இருக்கு அது மட்டும் அல்லாமல் நம்ம வழக்கமா கேள்விகள் கேட்போம் அப்படி கேள்விகள் வந்து இந்த வீடியோலையும் வரப்போது இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக் நான் காதல் மீரான் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ அந்த டைட்டில் வின்னர் பிக் பாஸ் ஓடிடி அப்டேட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டே நைன்டி எயிட் எபிசோட் நைன்டி நைன் இதோட ரிவ்யூவை பார்த்துருவோம் இதோட ரிவ்யூ வந்து ஒரு மூணு பார்ட்டாக வச்சுக்கலாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த எவிக்டட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணிணாங்க இங்கே இருக்கிற போ கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சாரி தேங்க்யூ சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து தாமரை செல்வியோட எவிக்ஷன் ஸோ இது எல்லாத்தையும் பேசுவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த எவிக்டட் கன் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அண்ணாச்சியோட ஃபோன் தான் ராஜுவுக்கு பண்ணார் பண்ணோன்னே கப்பு முக்கியம் பிள்ளை நீ கப்போட வா நான் வந்து வாசலில் வெயிட் இருப்பேன் கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் பேசினாங்க ஸோ அக்ஷரா பேசினாங்க வருண் சிபி சிபி வந்து நான் ஒருத்தன் டவுன் பஸ்க்கு வர மாதிரி டெய்லி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு டவுன் பஸ் மாதிரி தினமும் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வச்சார் அப்புறம் அக்ஷரா வந்து இருக்கிறதுலே சீசன் ஃபைவ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக மிகப்பெரிய உருட்டு ஒன்று உருட்டுனாங்க வருண் வந்து தாமரை கிட்ட வந்து நீ வெளியில் வா நான் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ஷனை வந்து சொல்லாத மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் நம்ம சுருதி அவங்க வந்து சில துப்பு ஹிம்ட் க்ளூ யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவனிக்கு பாவனிக்கு வந்து என்ன சொன்னார் சொன்னாங்க அப்படின்னா ஒரு நோ லெட் இட் பி அ ஸ்ட்ராங் நோ அப்படின்னு சொன்னா சொன்னாங்க ஸோ அந்த ஸ்ட்ராங் நோவை சொன்னதுக்கு அப்புறம் போய் ஒரு இடத்துல எஸ் சொல்லாத இந்த வாரம் நீ இதுக்கு இதுக்கு முன்னாடி நீ கேம்காக விளையாண்டியோ இல்லை உனக்காக விளையாண்டியோ இல்லை ஃபன்னாக வந்தியோ தெரியாது இப்போ உனக்காக நிறைய பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் உனக்கு பின்னாடி இருக்காங்க அதனால தயவு செஞ்சு நீ வந்து உங்கள் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அக்ஷரா வருண் இவங்க எல்லாருமே தாமரை செல்விகிட்ட ரொம்ப நிகழ்ந்து போய் பேசினாங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால்ஸோட அந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு கமல் சார் ஆரம்பத்திலேயே வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஒரு பட்டாம்பூச்சியின் படப்படப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது அது வந்து ஒரு பூகம்பமாக போய் முடியக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கயாஸ் தேரி நம்ம தசோதாரம் படத்திலே சொல்லியிருப்பாரு அப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூப் உள்ளே போனதுனால தான் தாமரை செல்வி வெளியேற்றப்பட்டார் இங்கேருந்து ஆரம்பித்து அது அக்கறையில் பிரதிபலித்திருக்கிறது அப்படிங்கிறத கமல் சார் வந்து அவரோட ஸ்டைலில் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த சாரி தேங்க்யூ இந்த விஷயங்கள் வந்துச்சு ஸோ கவனிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு ராஜு வந்து உண்மையிலேயே கிரேட்டுங்க ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் கூட அந்த விஷயத்தை வச்சு யாரும் அவர் மேலே விமர்சனம் பண்ணலை இப்போது நிரூபுக்கும் பிரியங்காக்கும் ஒரு விஷயம் போயிட்டே இருக்குல்ல இது போயிட்டே இருக்கும்போது நடுவில் அண்ணாச்சி வந்து அப்படி சொன்னார் அண்ணாச்சி வந்து கலக்கப் போவது யார் இல்லை இந்த ஷோ இல்லை அண்ணாச்சி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு ராஜு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு இது காமெடி ஷோ இல்லைன்னு நிரூபை சொன்னது பிரியங்கா சொன்னது இந்த மாதிரி விஷயங்களை அவங்களே வந்து முதல் ரெண்டு வாரங்கள் நடந்த விஷயங்களை திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருந்தாங்க பட் ராஜு சின்ன பொண்ணுக்கு டிஸ்லைக் போட்டு அவங்க கதைய பத்தி விமர்சனம் பண்ண விஷயத்தை பத்தி இப்ப ரீசண்டா யாருமே பேசல இருந்தாலுமே அவர் வந்து அவரோட மனசுல வந்து அது உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதை வந்து அவர் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்குற சான்ஸை கேட்டு அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பாவனிக்கிட்டே மன்னிப்பு கேட்டார் நான் தெரிஞ்சே இந்த பொண்ணை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் சார் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே எனக்கு பிடிக்காத இவ நேர்மை இல்லாதவ இவர் நம்பிக்கை இல்லாதவ மாத்தி பேசுவான்லாம் நான் சொல்லியிருக்கேன் அது எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணணும்னு என்னால் உணர முடியுது நான் சாரி கேட்குறேன் அப்படின்னாரு ஸோ அந்த விதத்தில் வந்து ராஜு வந்து ஒரு படி உயர்ந்து நின்றுட்டார் அவர் மேலே சில விமர்சனங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் அந்த விமர்சனங்களுக்கு வந்து அவர் பதில் சொல்லி இதுவாகிட்டார் அதே மாதிரி பாவனியும் பாவனியும் வந்து எப்படி ஸ்ருதியோட உதவியோட அந்த காயினை வந்து எடுத்து துணியை மறைச்சிக்கிட்டு ட டவலை வந்து போ போத்திக்கிட்டு நின்று அந்த தாமர செல்வியோட காயினை எடுத்தது வந்து மா பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவிலே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் அந்த விஷயத்துக்கு தாமரை செல்விக்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டு நேற்று தாமரை செல்வி வெளியேறும்போது எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டன்னாக ஒரு மாதிரி கில்ட்டியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையெறி நிலையில இருந்தாங்க தாமர செல்வி வெளியேற்றத்துக்கு உண்மையாக கண்ணீர் விட்ட ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவனி தான் ஸோ அந்த பாவணி கேட்ட சாரி நிருப்பு வழக்கம் போல அவர் கேட்ட சாரி தேங்க்யூ ரெண்டுமே பிரியங்கா கிட்ட தான் பிரியங்காவோட காயினை வச்சு பிரியங்கா பக்கத்தில் நின்று ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வாங்கி பிரியங்காவை முதுகில் குத்தி பிரியங்காவை அழ வச்சு பிரியங்காவை சிரிக்க வச்சு இப்படின்னு ஒரு ஒருத்தரை பதட்டத்திலே வச்சு ஒரு ஒருத்தரை வந்து கதற வச்சு அப்படி தான் அவரோட இந்த வெற்றி பயணத்தை வந்து நீட்டிச்சுக்கிட்டு வந்திருக்காரு ஸோ இப்போவும் அவர் அந்த விஷயத்துல வந்து தவறில்ல மறுபடியும் பிரியங்கா காலில் போய் விழுறாரு மறுபடியும் வந்து சாரி கேட்குறாரு தேங்க்யூ சொல்கிறாரு இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் பிரியங்கா ரொம்ப கண்ணீர் விட்டாங்க சரி இருந்தாலும் மன்னிச்சுட்டாங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வந்து அமீர் பாவனிக்கிட்ட மன்னிப்பு கேட்டதாக இருக்கட்டும் பிரியங்கா வந்து ஐக்கிய பெரியக்கு வந்து சாரி சொன்னதாக இருக்கட்டும் தேங்க்யூ சொன்னதாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு எபிசோடு ஓகேப்பா உங்களோட பண பழைய கணக்கெல்லாம் தீத்துருங்க முடிச்சு வைங்க சாரி கேட்க வேண்டிய கேட்டுருங்க யாருக்கே நன்றி சொல்ல மறந்துருந்தீங்கன்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் திறமையில் அந்த நிகழ்ச்சிகள் நடந்தேறின சரி இப்போ வந்து பிரியங்கா சேவ் செய்யப்பட்டார் ஸோ மக்கள் ஆதரவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டாவது ஃபைனலிஸ்ட் ராஜு அடுத்தது அதுக்கடுத்தது மூணாவதா பாவனி ஸோ தாமரை செல்வி எவிட் ஆயிட்டாங்க இப்ப தாமர செல்வி இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கடைசி வரைக்கும் அனுப்பாதீங்கன்னு பிக் பாஸ்ட்டை கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க இப்ப சார் எவிக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா கதற போறாங்க ஐயோ என்னை விட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கதற போறாங்க ஏன்னா நான் வந்து பத்து லட்சத்தையும் எடுக்கலையே அப்படின்னு கதற போறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கிரேட் சல்யூட்டுங்க உண்மையிலே கிரேட் ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவங்ககிட்ட அந்த அந்த ரியாக்ஷன் அப்படியா சார் ஓகே சார் நான் போறேன் அப்படின்றது வந்து அந்த பத்து லட்சத்தை எடுக்காம போயிட்டோம் பன்னெண்டு லட்சத்தை எடுக்காம போயிட்டோம் வெளில போனா என்ன ஆக போகுது எதுவுமே இல்லை ஒரு பெரிய நம்பிக்கை அந்த அந்த நம்பிக்கை மட்டும் அப்படியே பிரகாசமா தெரியுது இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரை செல்வியோட பயண வீடியோவில் கூட கடைசி கட்டாக தான் போட்டிருப்பாங்க பிரியங்கா உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே பார் நீ வந்துட்டில் உன் வாழ்க்கை மாறிடுச்சு நீ எப்போ அங்கே உள்ள கால் எடுத்து வச்சியோ உன் வாழ்க்கை இனிமேல் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு நீ கவலையே படாத இனிமேல் உனக்கு தான் நடக்கும் அப்படின்னு பிரியங்காவோட அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸை தான் அந்த பயண வீடியோவில் கடைசியில் போட்டு காமிச்சாங்க ஸோ அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு என்ன இந்த பொம்பளை நம்ம நம்ம தான் ரொம்ப ஈன புத்திக்காரனாக இருக்கோமோ நம்ம தான் வந்து தாமரை செல் இப்போ கேஷ் பாக்ஸ் அடுத்த வாரம் எபிசோடு வரப்போகுது அப்படின்னா தாமரை செல்வி தான் எடுக்கும் ஏன்னா நம்மலாம் படிச்சிட்டோம்ல நம்மலாம் ரொம்ப அறிவாக இருக்கும் நம்மலாம் ரொம்ப சம்பாதிக்கிறோம் நம்மலாம் ரொம்ப பெரிய வேலையில் இருக்கோம் நம்ம வந்து தாமரை செல்வியை பார்த்து சொல்லுவோம் அவள் கேஷ் பாக்ஸ் எடுப்பா அவள் கேஷ் பாக்ஸ் எடுப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் நான் கூட சொன்னேன் கேஷ் பாக்ஸ் எடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எடுக்க மாட்டேன்டா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் சரி ஓகே எவிக்ட் ஆகிட்டா அதுக்காக ஃபீல் பண்ணுவாங்களோ கிடையாதுடா நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன்டா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாரையும் செருப்பால் அடிக்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் கமல் சார்கிட்ட சொன்னது சார் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன் சார் நான் ஜெயிச்சுட்டேன் சார் அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும் கமல் சார் சொன்னது இந்த எவிக்ஷனில் இந்த ஏன் இப்படி ஒரு எவிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு கொந்தளிக்கிற ஆட்களில் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அதாவது இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறத சாரே ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வரும்போது பயங்கரமாக இருக்குது அதாவது தாமரை செல்வி மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட்டை நான் இந்த மொத்த பிக்பாஸ்லையும் பார்த்ததில்லை அவங்களோட நிலை அவங்களோட ஏழ்மை அவங்க வந்த இடம் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு விஷயம் பிரியங்கா கூட சொல்லுவாங்க கடைசியில் தாமரை செல்வி போனோன்னா ராஜீவ் உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க நம்மெல்லாம் கனவு காண்றதுக்காக இங்கே வந்திருக்கோம் தாமரை செல்வி நிறைய பேரை கனவுக்கான வைக்கிறதுக்காக வந்திருக்கா நம்மளுக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு பயங்கர நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தாமரை செல்விக்கு வந்து கமல் சார் போட்டு அந்த க பயண வீடியோவாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா கட் பண்ணியிருந்தாங்க அருமையாக இருந்துச்சு பயங்கர பாசிட்டிவாக காமிச்சிருந்தாங்க அவங்கள அதுக்கப்புறம் கமல் சார் அவங்கள்ட்ட பேசின விஷயமாக இருக்கட்டும் பத்து பதினஞ்சு படம் வெற்றி படங்கள் நடித்து ஹிட்டு கொடுத்த ஒரு கலைஞருக்கு உண்டான மரியாதை உங்களுக்கு இப்போ சொசைட்டியில் வந்திருக்கு நீங்கள் வெளில போய் பாருங்கள் அப்படின்னு அந்த தைரியமாக வந்திருக்காங்க ஸோ நேற்று எபிசோடில் வந்து தான் நடந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன் தாமரை செல்வியை ஆனாங்க அப்படின்னோடனே இது நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா வந்து லூசு காசியாவது எடுத்துருக்கலாம்ல அப்படின்ட்டு பிரியங்கா மட்டும் சொன்னாங்க நிரூப்புக்கு பயங்கர கில்ட்டி ஃபீலிங் சரி என்னால் தானே இப்போ நிரூப் உள்ளே வந்ததுனால தான் வந்து தாமரை செல்வி வெளியேற்றப்பட்டிருக்காங்க கரெக்டா ஏன்னா ராஜு பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் ஓட்டு வாங்கிடுவாங்க பாவனிக்கு பயங்கர ஓட் பேங்க் என்ன ஸோ இந்த இவ்வளோ சீனுக்கு அப்புறமும் பாவனியும் தாமரை செல்வி ரெண்டு பேரை யாரை எபிக் பண்ணியிருந்தாலுமே அது அன்ஃபேர் தான் ஏன்னா நிரூப் தான் போக வேண்டியது ஸோ ஒருத்தர் போயிருக்கணும் ஸோ தாமரை செல்வி போயிட்டாங்க அந்த ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷனில் எனக்கு பாவனியோடது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவங்க வந்து ஜென்ரலாக வந்து கூட பழகின அபினி போகும்போதே தூரமாக நின்று ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்ருந்தாங்க பட் தாமரை செல்வி மேலே அவங்க ரொம்ப அந்த அன்பு வச்சுருக்காங்க ப்ளஸ் அவங்க வந்து நீங்கள் வெளில வந்தோன்னு நான் உங்களுக்கு வந்து கேஷ் தரேன் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு கடைசி நேரத்தில் தாமரை செல்விக்கும் பாவனிக்கும் ஏற்பட்ட அந்த இது இதெல்லாம் தான் வாழ்க்கை பாடங்கள் பிக்பாஸ்ல பிக் பாஸ்ல என்ன இருக்குது அப்படின்லாம் கேட்குறோம்ல இதெல்லாம் தான் வாழ்க்கை பாடங்கள் ப்ளஸ் இதை தவிர வந்து கமல் கமல் சாரோட புத்தக பரிந்துரை இதெல்லாம் நடந்துச்சு இப்போ நம்ம வந்து டைட்டில் வினரை பற்றி பேசுவோம் சரியா ஃபினாலே வீக்ல இருக்கோம் அஞ்சு டை ஃபைனலிஸ்ட் இருக்காங்க ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷன் ஏதாவது இருந்தால் நடுவில் அமீர் வெளியேற வாய்ப்பு அதிகமா இருக்குது சோ ஃபினாலேயில் அந்த ஃபைனலில் ஒருத்தர் தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க அது ஒருவேளை பிரியங்காவா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது பிரியங்காவா இருக்கணும் அப்படின்னு தோணலை பிரியங்காவா இருக்குமோ அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜுவுக்கு மக்கள் ஆதரவு எக்கச்சக்கமா இருக்கு அதாவது ராஜு நூறு ஓட்டு வாங்கினாருன்னா பிரியங்கா வந்து ஒரு எழுபது ஓட்டு வாங்குறாங்க இந்த டிஃபரென்ஸ்ல தான் இருக்காங்க பட் ஸ்டில் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட கான்ட்ரிபியூஷன் எல்லா விதத்துலேயும் இருந்திருக்கு சரியா வீட்டில் ஒரு பிரச்சனையெல்லாம் தட்டி கேட்குறதா இருக்கட்டும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்காக இருக்கட்டும் டாஸ்க்ல ஈடுபாடாக விளையாடுற சுவாரஸ்யப்படுத்துகிறதா இருக்கட்டும் அவங்களோட ப்ரசன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கு நேற்று தாமரை செல்வியோட அந்த பயண வீடியோவில் முழுக்க முழுக்க பிரியங்கா தான் நெ நிறைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தவங்களுக்கு தெரியும் அதை யாராலுமே மறுக்க முடியாது ஸோ பிரியங்கா டைட்டில் வின்னராக இது ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்னென்னா பாவனி வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா பதினோ பதிமூணு நாமினேஷன்ஸை வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க இது வரைக்கும் பிக்பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியில் யாருமே பண்ணாத ஒரு ரெக்கார்டு அதை கன்சிடர் பண்ணாங்க இன்னும் ஒரு கொஞ்சம் ஓட்டையும் ஒரு கன்சிடர் பண்ணி பாவனி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது வெறும் ஓட்டை மட்டும் கன்சிடர் பண்ணால் ராஜுவுக்கு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் என்னோடய அனாலிசிஸ் இப்போ வந்து நம்ம அந்த பிக் பாஸ் ஓடிடி அதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நான் உங்கள்கிட்ட சீசன் டூலேருந்து யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ நேற்று ஒரு அப்டேட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி அண்ட் ஷாரிக் இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் ஓடிடிக்கு வர போகிறாங்க தான் அப்டேட் இப்போ நம்ம வந்து அந்த கொஷனுக்கு போயிடுவோம் சரியா நேற்று எபிக்டான ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் உள்ளே இருக்கிற இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க ஸோ அமீர்கிட்ட பேசின அமீருக்கு ஃபோன் பண்ண அந்த நபர் யார் அந்த கன்டெஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை மஞ்சள் விடைபெறுவது உங்கள் காதர் மீரான் வணக்கம்